அன்பான பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செந்திலின் இனிய வணக்கங்கள். டீப் லேர்னிங் அண்ட் சர்ஃபேஸ் லேர்னிங், இந்த ரெண்டு வார்த்தையும் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை முதல் முறையாக கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டீப் லேர்னிங் சர்ஃபேஸ் லேர்னிங்னு சொன்னேன். சர்ஃபேஸ் லேர்னிங்னா என்ன? ஒரு மேலோட்டமாக, ஓகே, குழந்தைங்க படிக்கும் பொழுது மேலோட்டமாக படித்து கொண்டு, ஓகே, அதை கேட்கும் பொழுது அதோட விஷயம் ஓரளவுக்கு தெரியும், அவ்வளோதான் இந்த சர்ஃபேஸ் லேர்னிங் அப்படின்றது. தென் டீப் லேர்னிங்னு பேசும் பொழுது அதோட புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்பு அது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும், இந்த ஒரு கான்செப்ட் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும், அதோட பயன்பாடுகள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி யோசித்து அதை சார்ந்து படிக்கிறதுக்கு பேர் டீப் லேர்னிங் அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம், நம்ம குழந்தைங்க சர்ஃபேஸ் லேர்னிங்கில் இருக்காங்களா இல்லை டீப் லேர்னிங்கில் இருக்காங்களா? இப்போ சர்ஃபேஸ் லேர்னிங்கில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் நல்ல மார்க் எடுப்பாங்க, டவுட் இல்லை. ஏன்னா அன்றாட கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை படிச்சுக்குவாங்க, அப்போ கேள்வி கேட்டால் அது புரியும், அவங்களுக்கு சொல்ல தெரியும், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதோட பயன்பாடு அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டீப் லேர்னிங் ஒரு குழந்தைக்கு நடக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது? ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒன்று, அந்த ஸ்கூல் என்வாயர்மெண்ட், அதில் பர்டிகுலராக ஒரு டீச்சர். ஒரு டீச்சர் வந்து அவங்க சொல்லித்தர சப்ஜெக்டில் அவங்க அந்த ஓன் லேர்னிங் எடுத்து எவ்வளோ டீப்பராக அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு டீச்சர் பிகம்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னர் ஆகிடுறாங்க. இதுவே அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார் பார்த்திங்களா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவரே ஒரு டீச்சர் மாதிரி திங்க் பண்ணணும். அந்த டீச்சர் மாதிரி திங்க் பண்ணும் பொழுது தான், ஓகே, கேள்விகள்லாம் இருக்கும், சொல்லுவோம் இல்லையா, அந்த வை, வாட், வென், வேர், ஹவ் அப்படின்லாம் கேட்குற பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு டீச்சர் மாதிரி யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய புரிதலும் அது தேடலும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னா பேரண்ட். கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அன்றாட வேலையும் செய்யணும். பர்டிகுலராக குழந்தைங்க 6வதுக்கு மேலே போயிட்ட குழந்தைங்க இருக்காங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டையும் நம்ம கனெக்ட் பண்ண தெரியணும், கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது இந்த டீப் லேர்னிங்கில். அப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெட்டுன்ற பயன்பாடு அப்படின்னு எடுக்கிறப்ப டெஃபினட்டாக சில குழந்தைங்கள்லாம் ப்ரெட் சாப்பிட்றதுக்கு அது முக்கியமான ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடலாம். பட் ஒரு டீப்பராக பார்க்கும் பொழுது ஒரு ப்ரெட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு ப்ரெட்டில் எக்கனாமிக்ஸ் வருது, ப்ரெட்டில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ரெட்டில் ஜியாகிரஃபி இருக்குது, ப்ரெட்டில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ப்ரெட்டில் என்டையர் சயின்ஸ் இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கனெக்ட் எப்படி பண்ணுறோன்றப்ப யோசிக்க வைக்கிறப்ப தான் இந்த டீப் சர்ஃபேஸ் லேர்னிங்லேருந்து இந்த டீப் லேர்னிங்க்கு குழந்தைங்க போகிறாங்க. அப்போ குழந்தைங்கிட்ட நம்மளுக்கு டீப் லேர்னிங் வேணுமா இல்லை அப்படியே மார்க் மட்டும் வாங்கிட்டு சர்ஃபேஸ் லேர்னிங்கில் இருந்தால் போதுமான்னு யோசிச்சு பாருங்கள். காரணம், இந்த கொரோனா பீரியடில் குழந்தைங்க டிஜிட்டல் லேர்னிங்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலே என்ன என்கரேஜ் பண்ணியிருக்குன்னா நிறையா வெப்சைட்ஸை பார்க்க வச்சுருக்காங்க, நிறைய யூடியூப் வீடியோஸை பார்க்க வச்சுருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக குழந்தைங்களோட பார்வை என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி விரிவடைந்திருக்கலாம், நிறையா விஷயத்த அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அப்போ குழந்தைங்களோட டிஸ்கஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான அம்சமாக ஆகுது. இதுதான் இந்த டீப் லேர்னிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைங்கிட்ட கேட்கணும், ரொம்ப க்ளோஸர் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண பண்ண தான் குழந்தைங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வரும்,
அப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஓ இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, கம்யூனிட்டியில் நடந்த இஷ்யூஸை பார்த்துருக்காங்க, அதை இவங்க படிக்கிறதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்றாங்க. ஏன்னா குளோபல் சிட்டிசன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான வார்த்தையாயிருச்சு. நம்ம வெறும் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்க போகிறதில்ல. நம்ம குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்பயே அண்டர் கிராஜுவேஷனுக்கே நம்ம என்ன பண்ணலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலான்லாம் யோசிக்கிறோம். அப்போ அவங்க வந்து ஒரு இந்தியாவுக்கான சிட்டிசன் இல்லை, நவ் தே ஆர் பிகமிங் அ குளோபல் சிட்டிசன். ஓகே, வெறும் படிக்க வைக்கிறதுனால மட்டும் சொல்லலை, நாளைக்கு இந்த உலகத்தோடு நம்ம எப்போ ஒத்து போகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், அப்போ மல்டி கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை பற்றியும் குழந்தைங்க இப்போ நிறையா வீடியோஸ் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் இந்த கொரியன் பாப் மியூசிக், நாங்களாம் இருக்கிறப்ப மைக்கேல் ஜாக்சன் அது மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொரியன் பாப் மியூசிக், அந்த பிடிஎஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைனீஸ், இது ஜாப்பனீஸ், இது மாதிரிலாம் குழந்தைங்க நிறையா மல்டி கல்ச்சுரல் எத்தினிசிட்டியோட சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேர் அவங்களோட சிந்தனையும் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுக்கு மாற ஆரம்பிக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த புரிதலில், இந்த கற்றல்லையும் புரிதல்லையும், அதுதான் இந்த டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டீப் லேர்னிங்கை பற்றி இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் எப்படி எடுத்து வைக்கணுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இந்த இது முடியும் பொழுது நான் ஒரு பாக்ஸில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு கேள்விகள் கேட்டிருப்பேன், குழந்தைங்க என்ன மாதிரி லேர்ன் பண்ணால் பெட்டர் அப்படின்றத அதை நீங்கள் யோசித்து டிக் பண்ணி பாருங்கள், அதில் புரிதல் வருதான்னு பாருங்கள். டவுட் எதுனாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்கள். அஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.